चैप्टर 8 एक्सरसाइज 8.2 क्वेश्चन नंबर 8 इन ए न्यूली डेवलप्ड सिटी इट इज एस्टिमेटेड दैट द वोटिंग पॉपुलेशन इन थाउजेंड्स विल इंक्रीस्ड और और सिटी ला வந்து பார்த்தோம் அப்படினா वोटिंग वोट பண்றவங்களோட பாபুলেஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படினா தௌசண்ட்ஸ் ல இருக்கு ஓகேவா இது வந்து என்ன ஆகுது இன்கிரீஸ் ஆகுது அது எப்படி இன்கிரீஸ் ஆகுது அப்படினு பாத்தீங்கன்னா v of t equal எதை பொறுத்து அப்படினா v of t equal to 30 plus 12 t squared minus t cube comma 0 less than or equal to t less than or equal to 8 where t is time in years சோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டைம் எடுத்துக்கிறோம் எதில் அப்படின்னா இயர்ஸில் ஓகேப்பா டைமை பொறுத்து இந்த ஓட்டிங் பாப்புலேஷன் என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது அப்போ அதில் நடக்கிற இந்த சேஞ்சஸ் அப்ராக்சிமேட் சேஞ்ச் இன் வாட்டர்ஸ் ஃபார் த டைம் சேஞ்சிங் ஃப்ரம் 4 டு 4 இன்ட்டு 1/6 இயர்ஸ் இந்த 4 டு 4 இன்ட்டு 1/6 இயர்ஸில் இந்த வாட்டர்ஸ் எவ்வளோ சேஞ்ச் அதாவது இன்க்ரீஸா டிக்ரீஸா இன்க்ரீஸாக ஆகுதுன்னு சொன்னாங்க அப்போ அந்த இன்க்ரீஸிங் வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும் ஸோ கொடுத்துருக்கிற இந்த வி ஆஃப் டி கிவன் வேல்யூ வி ஆஃப் யூ வாட்டர்ஸ் இன் டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 பிளஸ் 12 டி ஸ்கொயர்டு மைனஸ் டி கியூப் கமா டியோட வேல்யூ ஈக்குவல் டு 4 ஸ்டார்டிங் 1 அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா 4 இன்ட்டு 1/6 இன்க்ரீஸ் ஆகு இன் இயரில் ஸோ இங்கே பாருங்கள் இதை வந்து இந்த வி ஆஃப் டியை வந்து டைம் டியை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற 30 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 12 இன்ட்டு டி ஸ்கொயர்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2T அப்போ 12 இன்ட்டு 2 ஈக்குவல் டு எவ்வளோ 24 ஸோ 24T மைனஸ் டி கியூப் டி கியூபோட வேல்யூ ஈக்குவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் 3T ஸ்கொயர்ட் சரிங்களா எனக்கு டிவியோட வேல்யூ தான் தேவை அப்போ டிஃப்ரென்ஷன் இந்த டிவைடில் இருக்கிற டிடி வேல்யூ ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது மல்டிபிள் ஆஃப் வேல்யூஸ் ஆகும் அப்போ டிவி ஈக்குவல் 24T மைனஸ் 3T ஸ்கொயர்ட் இன்ட்டு டிடி ஸோ இந்த டைம் அந்த டைம் இயரோட டைம் எவ்வளோ சேஞ்சாக இருக்குது 4 இயர்ஸ்லேருந்து 4 இன்ட்டு 1/6 அப்போ இந்த ஹையஸ்ட் டேர்ம் ரேட்டு தான் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்போ 4 இன்ட்டு 1/6 மைனஸ் 4 இங்கே எப்படி டிடி ஈக்குவல் டு 1/6 அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேல்யூஸ் பாருங்களேன் 4 இன்ட்டு 1/6 ஸோ இதில் அப்படின்னு பார்த்தோன்னா 4 இன்ட்டு 1 ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பாருங்கள் 4 இன்ட்டு 1 ஈக்குவல் டு சாரி 4 இன்ட்டு 6 24 பிளஸ் 1 25 டிவைடட் பை 6 மைனஸ் 4 ஓகேவா இங்கே ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் இந்த டேர்ம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த 4 இன்ட்டு 1/6 மைனஸ் 4 ஸோ இதில் வேல்யூ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஃபர்ஸ்ட் இந்த 6 4 மல்டிபிள் பண்ணுங்கள் ஸோ 24 24 பிளஸ் 1 ஸோ வேல்யூ கொண்டு என்ன கிடைக்கும் 25 டிவைடட் பை 6 மைனஸ் 4 இப்போ இதுக்கு எல்சியம் எடுங்க அப்போ இதுக்கு எல்சியம் எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள் 25 மைனஸ் 24 6 இன்டு 4 வந்து 24 அப்படின்னு கிடைக்கும் டிவைடட் பை 6 ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பாருங்கள் 25 மைனஸ் 24 ஈக்குவல் டு 1 ஸோ 1 டிவைடட் பை 6 ஸோ இந்த வேல்யூ தான் இங்கே எழுதியிருக்காங்க டிடி ஈக்குவல் டு 1/6 ஸோ சேஞ்சஸ் இன் பி ஓகேவா ஸோ இப்போ இந்த ஓட்டர்ஸோட சேஞ்சஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வி ஆஃப் 1/6 சாரி வி ஆஃப் 4 இன்ட்டு 1/6 மைனஸ் வி ஆஃப் 4 ஸோ இதோட டிஃப்ரென்ஷியேஷன் தான் டிவி ஓகேவா இப்போ டிவியோட வேல்யூ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைச்சிது 24T மைனஸ் 3T ஸ்கொயர் இன்ட்டு டிடி இதில் டியோட வேல்யூ ஈக்குவல் டு ஸ்டார்டிங் என்னவோ அதை அப்ளை பண்ணணும் அப்போ 24 இன்ட்டு 4 மைனஸ் 3 இன்ட்டு 4 ஸ்கொயர் இன்ட்டு அதோட டிஃப்ரென்ஸ் என்ன இருந்தது 1/6 இன்ட்டு 1/6 டிடிக்கு பதிலாக இது இந்த வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்போ சிம்பிளை பண்ணுங்கள் 24 இன்ட்டு 4 ஈக்குவல் டு 96 96 மைனஸ் 3 இன்ட்டு 16 48 அப்போ 96 மைனஸ் 48 இன்ட்டு 1/6 96 மைனஸ் 48 ஈக்குவல் டு 48 ஸோ 48 இன்ட்டு 6 சாரி 48 இன்ட்டு 1/6 48 6 அதை டிவைட் பண்ணும்போது 8 அப்படின்னு கிடைக்கும் வேல்யூஸ் என்ன சொன்னாங்க 8000 ஸோ வாட்டர்ஸ் வந்து அந்த 4 இயர்ஸ்லேருந்து 4 இன்ட்டு 1/6 இயர்ஸ்குள்ளே எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருப்பாங்க அப்படின்னா 8000 வாட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ சேஞ்சஸ் இன் வாட்டர்ஸ் அப்ராக்சிமேட்லி 8000 தேங்க்யூ